Hello friends, இன்னைக்கு நம்ம கறி வடை பண்ண போறோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/2 kg மட்டன் எடுத்துர்க்கேன். அது வந்து போன்லெஸ். அதனால இது வந்து 1 கப் கடலை பருப்பு ஊற வச்சு நான் ஒரு 4 hours ஊறிச்சு ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இத வந்து நம்ம வடைக்கு எப்படி प्रिபெயர் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம யூஷுவலா வடைக்கு प्रिபெயர் பண்ற மாதிரி प्रिபெயர் பண்ணிட்டு கைமா அதல சேர்த்து நம்ம செய்யலாம். இப்ப கடலை பருப்பு வந்து ஒரு கரகரன்னு அரைச்சுக்கலாம் கடலை பருப்பு அரைச்சிச்சு நம்ம இதுக்கு போட வேண்டியதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சம் chop பண்ணது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இல்ல கரம் மசாலா போட்டுக்கலாம் இத எல்லastype வந்து நல்ல கலந்துக்கலாம் நம்ம கலக்கி வச்சிருக்கிறதுல இப்போ நான் வந்து கைமா ஆட் பண்றேன் இதையும் வந்து நல்லா வந்து நம்ம mix பண்ணி விட்டுறலாம் நம்ம வந்து கைமா ஆட் பண்ணி கடலை பருப்பு ஆட் பண்ணி நம்ம வடை பண்ண போறோம் உங்களுக்கு கொஞ்சம் லூசன் ஆச்சுனா இப்போ வந்து இந்த இந்த கன்சிஸ்டன்சி இல்லாம கொஞ்சம் வந்து ஏனா கறி நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் வந்து தண்ணி விடலாம் அப்ப அது மாதிரி இருக்கிற சமயத்துல வந்து நீங்க கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுற அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சம் வந்து நம்ம காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சம் மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பச்சை மிளகாய் பத்தலனா நீங்க வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்புலாம் சரியா இருக்கு இத வந்து நம்ம கலக்கி வச்சிட்டு இனிமேல்க்கு நம்ம வடை தட்டி எண்ணெயில ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லாம் திருப்பி போட்டுடலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் இதே போல எல்லா வடையும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் மட்டன் வடை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்